உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற விதமாக ஒரு மனிதன் அவனது உடலுக்கு தீங்கு செய்கிற காரியங்களாக இருந்தால் மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். வெறுமனே உடலுக்கு தீங்கை வெறுமனே சொல்லாமல் இன்னும் அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆன் இஸ்லாமிய மார்க்க நோக்கு வழிகாட்டுகிறது. மார்க்கத்தின் பெயரால் கூட உனது உடலுக்கு தீங்கு வந்துவிடக் கூடாது. மார்க் உலக காரியம் மட்டுமில்ல, உலகத்துல செய்யறது போறது சாப்பிடுறது குடிக்கிறது அதுக்கு மட்டும் உடம்புக்கு தீங்கு வருதான்னு பார்க்காத. மார்க்க காரியத்தை செயல்படுத்துகிற நேரத்தில் கூட, அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுகிற நேரத்தில் கூட, அந்த வழிபாட்டினால் உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்ய தேவையில்லை. உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு உடலுக்கு கேடு விளைவிக்கிற விதத்திலே இறை வழிபாட்டிலே மூழ்குகிறேன் என்ற ரீதியில் நீங்கள் செயல்பட தேவையில்லை என்று சொல்லி, இபாதத்தாக இருந்தாலும் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லுகிறார்கள். இப்னு மாஜாவில் 3020வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இய்யாகும் வல் குலூப ஃபித்தீன், மார்க்கத்திலே எல்லை கடப்பதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுக்கு முன்னர் பல்வேறு சமுதாயத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள், அதற்கு காரணம் கூட அவர்கள் எல்லை மீறி மார்க்கத்திலே சென்றார்கள். தொழுகுனா ஒரே தொழுகையிலே மூழ்கிறது, தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, குடும்ப உறவு இல்ல, உடல் அப்படியே நாளுக்கு நாள் மெலிஞ்சி ஒண்ணும் இல்லாம ஓட தேஞ்சு போற அளவுக்கு உடல்ல பலம் குறைஞ்சி உடல் பலகீனமாயி நோய்வாய்ப்பட்டு போகும். ஆனாலும் நான் இபாதத்து செய்யறோம்னு போய் நிப்பாங்க. இது மாதிரி உங்களை யாரு செய்ய சொன்னா, அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்கள் உடலுக்கு கேடு மாத்திரம் இல்லை, அது இறைவனிடத்திலே உங்களுக்கு அழிவை தான் பெற்று தரும். அதனால நீங்க நன்மை பெற முடியாது. நான் தொலைத்தான செஞ்சேன், நைட்டு பூரா உன்னை யாரு தொலை சொன்னா நல்லா இருக்கலாம், நைட்டு பூரா உன்னை யாரு நின்று வணங்க சொன்னா, 8 மணிலிருந்து காலைல சுபு வரைக்கும் நின்றுனால உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு, இரவு நேரத்துல தூங்கணும், தூக்கத்துக்கு எல்லாம் வச்சிருக்கலாம், பண்ணவங்க சுபாத்தா இறைவை வந்து தூக்கத்தை இறைவன் வந்து நமக்கு ஒரு நல்ல கண்ணியமான உடலுக்கு புத்துணர்ச்சி தருகின்ற ஒரு காரியமாக, அதுவும் இரவு நேரத்திலே தூக்கத்தை இறைவன் அமைத்து வைத்திருக்கிறார். அந்த இரவு தூக்கத்தை விடுறதுனால என்னெல்லாம் ஏற்படும், நடைமுறை வாழ்க்கையில எத்தனையோ நிகழ்வுகளை பாக்குறோம். நைட்ல நல்ல ஃப்ரெஷ்ஷா தூங்கி காலையில வந்தோம்னா காலையில மூளை நல்ல ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும், அது அப்படியே தூக்கம் தூக்கமா வந்து மறுநாள் முழுக்க வேலை கட்டுவது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லிட்டு நைட்டு தூங்காம வேற காரியத்துல ஈடுபாடு கொண்டதனுடைய விளைவு, மறுநாள் 24 மணி நேரம் நம்முடைய வேலைகள் செயல்பாடுகள் அத்தனையுமே கெட்டு போவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. உலகத்துல நீ இந்த காரியத்தை செஞ்சா அங்க வேற ஒரு காரியத்துல அடிபடும். அதனால் தேவையில்லாமல் உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள். மேலும் சொல்லாங்க ரசூலுல்லாஹ், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசம் உள்ள மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்தா உள்ளுக்குள்ள 2 தூண்களுக்கு மத்தியில ஒரு கயிறு தொங்க விடப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய அவங்க தொழுகைக்காக இந்த கைத்த வச்சிருக்கிறாங்க. தொழுகைக்கும் கைத்துக்கும் என்ன சம்பந்தம், கயிறு தேவையிலேயே தொழுவுக்கு. ஒரு சாமான கெட்டுற இடத்துல ஒரு மூட்டை முடிச்சுக்கிற கெட்டுற இடத்துல கயிறு இருந்தா ஓகே, தொழுவுற இடத்துல கயிறுக்கு என்ன தேவை இருக்குது, எதுக்கு அவங்க விளக்குறாங்க. அவங்க தொழுகைக்காக வந்து நிப்பாங்களா, நின்று ஃபர்ஸ்ட்ல 9 மணிக்கு வந்து நிக்கிறோம், இரவு தொழுகையிலே பாருங்க ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து நிக்கிறோம், நல்ல ஃப்ரெஷ்ஷா முதல் 2 ரக்காத்து நல்ல கவனத்தோட நல்ல ஈடுபாட்டோடு போகுது. நேரம் ஆக 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 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, 25 நிமிஷம் ஆகுது, அப்படியே உடம்பு சோர்ந்து 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 இன்னும் நேரம் அதிகரிக்கிற பொழுது அப்படியே தூக்கம் கண் அயர்ந்து ஒரு தள்ளுதல். பல இடத்துல நாம பார்த்திருப்போம், அதிக நேரம் தொழுகையில ஈடுபடுறதுனால ஆரம்பத்தில் இருக்கிற புத்துணர்ச்சி இருக்காது. தொழுகையில தூங்கி வெளியக்கூடியவர்களை பார்க்கிறோம், பள்ளிவாசல உட்கார்ந்துருப்பாங்க. சுபு நேரத்துல மதரசாக்கல போய் பாத்தீங்கன்னா தெரியும், மதரசாவில் மாணவர்களை எழுப்பி விட்டுருவாங்க, மாணவர்கள் தொழ போவாங்க. சுபு நேரம் தொழுக, தொழ போனா தூக்கங்களையாம தொழுது முடிச்சுட்டு வர்ற வித்தைய மதரசா மாணவர்கள்ட்ட நீங்க கத்துக்கணும். நீங்க வீட்டுல இருந்து எந்திரிச்சு வந்தீங்கன்னா ஒது செய்வீங்க, ஒது செஞ்சுட்டு பள்ளியாசில தூக்கம் கலைஞ்சிருப்பல, ஆனா எங்கள்கிட்ட கிடையாது. தண்ணி அள்ளி முகத்துல இப்படி தேய்ச்சிட்டா அடிச்சு ஊத்திட்டோம்னா ஃப்ரெஷ் ஆயிருவோமே, அதனால இப்படி கைய உள்ள முக்கி வெகுவா அப்படியே தடவுற வேகமா இருந்தாலும்
தூக்கம் கலைஞ்சிரும், தொழுது முடிஞ்சோட திரும்ப போய் தூங்கணும், அதுக்காக வேண்டிய மெதுவா போய் தூங்கு தொழுவுறது. அப்படியே உட்காந்துட்டே இருப்பான், நிக்கிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது, செய்யாமல் அஜர்த்தினமும் ஓடிக்கிட்டே இருப்பாரு. ருக்குக்கு போயாச்சு, சரியாக போயாச்சு, டக்கு டக்குன்னு ஆக்சன் நடந்துகிட்டே இருக்கும். அத்தையாத்துல போய் உட்கார்ந்த பார்த்தா ஆக்சன் குறைஞ்சு போயிரும். அத்தையாத்துல ரொம்ப நேரம் அமைதியா உட்காந்து சத்த தீர்த்தம் ஒண்ணுத்தையும் காணுமா, அப்படியே தூக்கம் வச்சு டம்முன்னு பக்கத்துல மண்டையில முட்டும் போதுதான் தெரியும், பார்த்து அத்தையாத்து ஓதிக்கிட்டு இருக்காரு நினைச்சோம், ஆனா தூங்கிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி நம்ம தொழுகையில் அதிக நேரம் ஈடுபாடு கொள்கிற பொழுது சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் தூக்கம் வந்து விடுகிறது. இப்ப ஜெயின பிரதிகளான என்ன பண்றாங்க, இரவு நேரத்தில் தொழுகைக்காக வந்து நின்று கொண்டு தங்களுடைய உடலிலே சோர்வு ஏற்படுகிற பொழுது மேலிருந்து அந்த கயிற்றை இடுப்புல கட்டிக்குவாங்க, இடுப்புல சுத்தி ஒரு சுருக்கு போட்டுக்குவாங்க. அப்படியே தொழுதுகிட்டே இருக்கும் போது தன்னையும் அறியாமல் தூக்கம் வந்து அவர்களுடைய உடல் கீழே சாயல் நிற்கிற பொழுது கயிறை அப்படி தூக்கி நடிச்சு பேலன்ஸ் பண்ணிக்கணும், கீழே விழாம ஆளை நிப்பாட்டி கீழே இருந்து மண்டை உடஞ்சிட கூடாதுல, ஆளை புடிச்சு நிப்பாட்டிக்கணும், இதுக்குதான் அவங்க அந்த கயிறு வச்சிருந்தாங்க அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. கேட்டா நமக்கு பார்த்தா ஆச்சரியம், எப்பா இப்படி எல்லாம் தொழுதுருக்கிறாங்களா, என்ன தொழுது தொழுதுருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப பெரிய வியப்பா தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வியப்பா வரல, கோபமாக வந்து யார் இப்படி தொலை சொன்னது உங்களை, ஹல்லூ கலட்டுங்கள் இந்த கயிறை, லீ சல்லி அலைக்கும் நசாத்தஹு, உங்கள ஒருத்தர் தொழுதா தொழும் போது புத்துணர்ச்சி ஒரு தொழட்டும், ஃபைதா ஃபத்தர ஃபல்ய போது, தூக்கம் வந்துருச்சா அசதி வந்துருச்சா போய் பருத்து தூங்கட்டும், தூக்கத்தை விட்டுட்டு நீ வந்து தொழுகையில் நிற்கிறதுனால தொழுகையில கவனம் செலுத்த முடியுமா, தொழுகையில ஈடுபாட்டு எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தூக்கத்தோடு செய்தால் நம்மால் முழுமையாக நிறைவேற்ற முடியாது, கணக்கு போடுறோம் திரும்ப திரும்ப தப்பு வரும். தூங்கி உட்கார்ந்து தூங்காம உட்கார்ந்துட்டு ரெண்டு நாள் தூங்கல, கடையில போய் உட்கார்ந்து கணக்கு போட்டா, கணக்கு போட்டு கடைக்கார பையன் கொடுத்து சரி பார்ப்பான்னா தப்புன்னு திரும்ப தருவோம். அனுபவத்தில் நிறைய பாக்குறோம், சாதாரணமான சின்ன சின்ன காரியத்திலே தவறுகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம உடலுக்கு இயற்கையாக உறக்கம் என்பது தேவை, அந்த உறக்கம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும், உடல் கெட்டு போனால் உலகத்துடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் கெட்டு போகும். எனவே உறக்கத்தை இபாதத்தை காரணம் காட்டி கூட உறக்கத்தை தள்ளி போட்டு உடலுக்கு கேடு செய்யாதீர்கள். எவ்வளவு அருமையான நமக்கு பாடம் நடத்துறாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹதீஸ் நசையில 1625 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருச்சு, ஆனா இரவு நேரத்துக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பயத்துல பசி கிள்ளிக்கிட்டு இருக்குது, ஹோட்டல்ல பசி இருக்குது, சாப்பிடணும்னு தேவை இருக்குது. ஆனா 10:08 ஆயிடுச்சு, தொழுகை டைம் ஆயிடுச்சு, இக்காமத்தும் சொல்லிவிட்டாங்க, என்ன செய்யறது? நாம பல பேர் சேர்ந்திருக்க இடத்துல சில பேர் பேச்சு வழக்கில் சொல்லுவோம், ஏன்னா சோழ ஓடியா போயிரு போது, என்ன நம்ம தொழுதுட்டு வாங்கல, ஏன்னா பறக்கிற ஆளா பறக்கிறோமோ, தொழுகை முடிச்சுட்டு வந்து தீவனத்தை சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்போம். ஆனா இங்க நபிகளாயிரம் சிலதாலேஸ்வரன் சொல்லுவாங்க, உன் வயிற்றுல பசி இருக்கு, சாப்பாடு ரெடியா இருக்கு, எக்காமத்து சொல்லி தொழுகைக்கு அழைக்கப்பட்டுருச்சு, இப்ப நீ அல்லாஹ்வுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தருவதா அல்லது உன்னுடைய வயிற்று பசிக்கு முக்கியத்துவம் தருவதா என்று கேட்டால், நீ முதல்ல உன் வயிற்று பசியை போக்கிவிட்டு தொழுகைக்காக போய் நில்லு. ரெண்டு காத்து போயிருமே, மூன்று போன போது திரும்ப எடுத்து தொழுக்க வேற என்ன பண்றது, நீ ரெண்டு காத்து போயிருமேன்றதுக்காக நீ சாப்பிடாம போய் நின்னால் என்ன ஏற்படும், தொழுகையில அல்லாவின் மீது கவனம் இருக்காது, உனக்கு தொழுகையினுடைய ரக்காத்துகள் கவனம் இருக்காது, கவனம் பூரா சாப்பாட்டுல இருக்கும், சுட சுட ஆக்கி வச்சிருந்தால இட்லி போயிருமா, போறதுக்குள்ள ஆறி போயிருமே, நல்ல சாம்பார் கமகமன் மனமா வந்துச்சே, தக்பீர் இருந்து சாகம் கொடுக்கற வரைக்கும் நீ சாம்பாரையும் சட்டியும் நினைச்சுக்கிட்டு இருக்க பதிலா ஒரே அதை முடிச்சு விட்டு வந்து நில்லு, அல்லாவை நினைச்சு தொழுகலாம், இறையம் மீது கவனம் செலுத்தலாம், தொழுகையிலே உங்களுடைய சிந்தனைகள் செல்லலாம். அப்போ பசிய கட்டுப்படுத்திக்கிட்டு இபாதத்து தேவையில்லை. நம்ம பசியா கிடந்து பட்டினியா கிடந்து உடம்ப வருத்துற மாதிரியான ஒரு காரியம் உலகத்துல ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்றாரா, நீ 4 நாளைக்கு